செய்திகள். இரவு நேர ஊரடங்கை முழுமையாக ரத்து செய்து கலெக்டர் உத்தரவு. கடைகள் பார்கள் வழக்கம் போல் செயல்படலாம் என தகவல். தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் சிறை அமைத்து நூதன போராட்டம். தமிழக கவர்னருக்கு கண்டனம். பாஜகவினர் கல்வித்துறையை முற்றுகையிட்டு போராட்டம். தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த கோரிக்கை. பருவமழையை எதிர்கொள்வது குறித்து அமைச்சர் ஷாஜஹான் ஆலோசனை. பல துறை அதிகாரிகள் பங்கேற்பு. இரவு நேரங்களில் நடைமுறையில் இருந்த ஊரடங்கு விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கொரோனா பரவல் காரணமாக புதுச்சேரியில் இரவு ஊரடங்கு அமலில் இருந்தது. மேலும் கடற்கரை சாலையில் இரவு நேரங்களில் பொதுமக்களுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இரவு நேரங்களில் விதிக்கப்பட்டிருந்த ஊரடங்கு திரும்ப பெறப்பட்டுள்ளது. மேலும் கடற்கரை சாலையில் விதிக்கப்பட்டிருந்த தடையும் திரும்ப பெறப்பட்டுள்ளது. மதுபான கடைகள், ஹோட்டல்கள், திரையரங்குகள், தொழிற்சாலைகள் வழக்கம் போல் அரசு அனுமதித்த நேரத்தில் இயங்கலாம் என மாவட்ட ஆட்சியர் அருண் உத்தரவிட்டுள்ளார். தமிழக ஆளுநரை கண்டித்து தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜீவ்காந்தி கொலை வழக்கு கைதிகள் 7 பேரை விடுதலை செய்ய மறுக்கும் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை கண்டித்து புதுச்சேரியில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணாசிலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் பல வருடங்கள் சிறையில் இருப்பதை உணர்த்தும் வகையில் சிறை கம்பி பின்புறம் 7 பேர் இருப்பது போன்று கம்பி அமைத்து தமிழக ஆளுநருக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த கோரி பாஜகவினர் கல்வித்துறையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தேசிய கல்விக் கொள்கையை புதுச்சேரி அரசு அமல்படுத்த வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் இதுவரை அரசு தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தாததால் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி ஓபிசி அணி சார்பில் புதிய பேர்நிலையம் முன்பிருந்து மாநில தலைவர் சாமிநாதன் தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் கல்வித்துறை அலுவலகம் வரை பேரணி சென்றனர். தொடர்ந்து கல்வித்துறை அலுவலகம் முன்பு திரண்டு முற்றுகையிட்ட அவர்கள் உடனடியாக தேசிய கல்விக் கொள்கையை புதுச்சேரி கல்வித்துறை அமல்படுத்த கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பருவமழையை எதிர்கொள்வது குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் ஷாஜஹான் ஆலோசனை செய்தார். பருவமழை எதிர்கொள்வது குறித்து பேரிடர் மேலாண்மைத்துறை சார்பில் ஆலோசனைக் கூட்டம் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை அமைச்சர் ஷாஜஹான் தலைமையில் நடைபெற்றது. இதில் துணை மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள், தீயணைப்புத்துறை அதிகாரிகள், நகராட்சி உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கிரிக்கெட் மைதானம் மீது நடவடிக்கை எடுத்த கவர்னருக்கு நன்றி தெரிவித்து அப்பகுதி மக்கள் போஸ்டர் ஒட்டியுள்ளனர். புதுச்சேரி தித்திப்பட்டு கிராமத்தில் சர்வதேச அளவிலான கிரிக்கெட் மைதானம் கட்டப்பட்டுள்ளது. அங்குள்ள ஏரியின் நீர்நிலைகள், அரசு நிலம் மற்றும் விதிமீறி மின் இணைப்பு மற்றும் ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டு இருப்பதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் தற்பொழுது விதிமுறைகளுக்கு விதிமீறி கட்டப்பட்ட கட்டிடங்களை இடிக்க மாவட்ட திட்டக்குழுமம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கு நடவடிக்கை எடுத்த தொழிலாளர்களுக்கு நன்றி தெரிவித்து கிராமம் முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. இதில் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து அரசு பொதுநிலம் மற்றும் விதிமீறல்கள், மின் இணைப்பு, ஆழ்துளை கிணறு அமைத்திருந்த கிரிக்கெட் மைதான நிர்வாகத்தின் மீது தித்திப்பட்டு கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை எடுத்த துணைநிலை ஆளுநருக்கு நன்றி நன்றி என்று உள்ளூர் இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. வஉசி நினைவு நாளையொட்டி சபாநாயகர் சிவக்கொழுந்து மாலை அணிவித்து மரியாதை செய்தார். கப்பலோட்டிய தமிழன் வஉ சிதம்பரனாரின் நினைவு நாளையொட்டி சட்டசபை எதிரே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் சபாநாயகர் சிவக்கொழுந்து தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதில் அமைச்சர் கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து புதிய நிதி கட்சி பொன்னுரங்கம் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது.
மைதானத்தை இடிக்க நகர அமைப்பு குழுமம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் முசுறு தொகுதிக்குட்பட்ட துத்திப்பட்டு கிராமத்தில் சிஏபி கிரிக்கெட் மைதானம் அமைந்துள்ளது. இந்த மைதானம் நிர்வாகம், அரசு இடம் மற்றும் நீர்நிலைகளை ஆக்கிரமித்துள்ளதாக ஆளுநர் கிரண்பேடிக்கு புகார் வந்தது. அந்த புகாரின் அடிப்படையில் கிரண்பேடி பரிந்துரை செய்தார். இதற்கு புதுச்சேரி விளையாட்டுத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் கிரிக்கெட் மைதானத்தை தடை செய்யும் நோக்கோடு செயல்படும் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை கண்டித்து இன்று காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் எம்எல்ஏ தலைமையில் பத்துக்கண்ணு பகுதியில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் புதுச்சேரி நகரமைப்பு குழுமம் சார்பில் கிரிக்கெட் மைதான நிர்வாகத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அதில் நகரமைப்பு குழுமம் அனுமதி பெறாமல் இடங்களை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை இடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் ஒரு மாதத்திற்குள் இந்த கட்டிடங்களை இடிக்கவில்லை எனில் நகர அமைப்பு குழும விதிகளின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கியுள்ள கிரிக்கெட் மைதான நிர்வாகம் மேலும் ஒரு பிரச்சனையாக புதுச்சேரி நகர அமைப்பு குழும நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புதுவை மாநிலத்தின் சிறந்த கோச்சிங் சென்டராக 10 முறை விருது பெற்ற உங்கள் முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் VCCயில் பயிற்சி வகுப்புக்கு சேர்க்கை நடைபெறுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு தனித்தனியே பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் மற்றும் ஜிப்மா பயிற்சி வகுப்பில் எங்களது VCCயில் பயின்ற 168 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம். இந்த ஆண்டிற்கான நீட் JEE பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. நீட் JEE டெல்லி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். ஜோதிலட்சுமியோடைய ஃபாதர் நான் பேசுறேன். என்னுடைய பொண்ணு வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல 500 மார்க்குக்கு 499 எடுத்து மாநிலத்தின் இரண்டாவது இடம் பிடித்துள்ளார்கள். கொண்டு வந்திருக்கு, எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக்கோ. என் பேர் ஜோஸ்பின். டியூஷன் சென்டருக்கு இவன் ரெண்டாவது ஸ்டூடெண்ட். ஏன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் பேரனும் இங்கே தான் படித்தான். அதுக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் நன்றி சொல்லணும். சர்ச்சிட்டு இதுதான் பெஸ்ட்டுன்னு சொன்னதுனால இங்கே கொண்டாந்து விட்டோம். இவனுடைய ஃபியூச்சரில் இவனும் பயாலஜி எடுத்து இப்போ ஒரு டாக்டர் ஆகணும்னு எய்ம் பண்ணின்னு இருக்கிறான். அதுக்கு வந்து சாரோட பிளெஸிங்ஸ் தான் முக்கியமான காரணமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நான் ரூபினுடைய அம்மா. என் பொண்ணு ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாள். இங்கே விசிசியில் சேர்த்ததுனால அவள் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டேட் லெவலில் தேர்ட் வந்தாள். சாருக்கு ரொம்ப நன்றி. வகுப்பில் சேர அணுகவும் VCC நாகராஜன் ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல் வெள்ளாளர் வீதி முதலியார்பேட்டை புதுச்சேரி 4. செய்திகள் தொடர்கின்றன. பாஜக பிரமுகர் ரவிச்சந்திரனின் பிறந்தநாளையொட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் பாஜக மாநில துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக பிரமுகரும் அனைத்துலக முதலியார் சங்க தலைவருமான ஸ்ரீதர் பிள்ளை கலந்து கொண்டு அவருக்கு பூங்குத்து கொடுத்து சால்வை அணிவித்து சுமார் 100 மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் இதில் பாஜக பிரமுகர்கள் சரவணகுமார் மற்றும் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். மறைந்த காங்கிரஸ் பிரமுகர் கணேசனின் உருவப்பட திறப்பு விழாவில் லட்சுமி நாராயணன் எம்எல்ஏ கலந்து கொண்டார். ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சின்னையாபுரம் பகுதியில் மறைந்த காங்கிரஸ் பிரமுகர் கணேசன் பிறந்தநாளை முன்னிட்டு அவரின் திருவுருவப்படம் திறக்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஷாஜஹான், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு அவர் படத்தினை திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செய்தனர். மேலும் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 36,500 உயர்ந்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 56 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரியில் 43 நபர்களும், காரைக்காலில் 9 நபர்களும், மாஹேவில் 4 நபர்களும் அடங்குவர். இதுவரை 705 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 35,152 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர்.
தற்பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் பாதிப்பு எண்ணிக்கை 36465 உயர்ந்துள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. டெங்கு குறித்து சக்தி நகரில் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை தேசிய பூச்சிகள் மற்றும் கொசுவினால் பரவும் நோய் தடுப்பு திட்டத்தின் மூலம் புதுச்சேரி நகராட்சியுடன் இணைந்து கொசு ஒழிப்பு மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் புதுச்சேரி நகரப்பகுதியான காமராஜர் சாலை சக்தி நகரில் மலேரியா உதவி இயக்குநர் கணேசன் தலைமை தாங்கினார். மருத்துவ அதிகாரி குமரன், தொழில்நுட்ப உதவியாளர் செந்தில் வேலவன் மற்றும் சுகாதார ஆய்வாளர் யசோதா, நந்தகுமார், உதவியாளர்கள் ஐயனார் மற்றும் ஊழியர்கள் டெங்கு கொசுப்புழு ஒழிப்பு நடவடிக்கைக்காக நகர பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு மழை காலங்களில் நீர் தேங்காத வண்ணம் கொசு வளர்ச்சியை தடை செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். மேலும் டெங்கு கொசு புழுக்கள் அறியப்பட்ட இடங்களில் நகராட்சி மூலம் அபராத தொகை வசூலிக்கப்பட்டது. மேலும் டெங்கு விழிப்புணர்வு நோட்டீஸ்கள் மக்களுக்கு வழங்கினார்கள். தொடர்ந்து அப்பகுதியில் தேங்கிய நீரில் கொசு உற்பத்தியை அழித்தனர். புதுச்சேரி சென்டாக் மாணவர்கள் பெற்றோர்கள் நலசங்கத்தின் ஆலோசனை கூட்டம் முதலியார்பேட்டையில் உள்ள விசிசி கோச்சிங் சென்டர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் மாணவர்கள் பெற்றோர் நலசங்கத்தின் தலைவர் நாராயணசாமி, பொருளாளர் விசிசி கோச்சிங் சென்டர் நிறுவனருமான விசிசி நாகராஜன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மருத்துவ கல்லூரிகளில் இருந்து 50% மருத்துவ இட ஒதுக்கீடு பெற்றுத்தரும் வரை சன்டைரக்ட் மூலம் நடத்தப்படும் மருத்துவ கலந்தாய்வு நிறுத்தி வைக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் பெற்றோர்கள், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மொத்தம் 9 மருத்துவர்கள் இருக்குது. அந்த 9 மருத்துவர்களையும் 1579 மருத்துவ இடங்கள் இருக்குது. ஆனா புதுச்சேரி மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா 363 மருத்துவ இடங்கள் மட்டுமே கிடைக்குது. ஆனா இதுல வெளிமாநில மாணவர்கள் பாத்தீங்கன்னா 1217 மாணவர்களுக்கு இப்ப வந்து இந்த இன்னைய வரைக்கும் கிடைச்சிட்டு இருக்கு. இந்த நிலைமையில புதுச்சேரி அரசாங்கம் நமக்கு 50% இடஒதுக்கீடு கிடைக்க கொடுக்க வேண்டும்ங்கிறத வலியுறுத்தி தான் இன்னைக்கு வந்து ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்தினோம். அதன் அடிப்படையில் வந்து உங்களை எல்லாம் இப்ப சந்திக்கிறோம். மத்திய அரசு 2019 மருத்துவ மசோதா சட்ட மசோதா கொண்டு வந்திருக்கு. அந்த சட்ட மசோதால வந்து பிரசிடென்ட் வந்து ரூல் கைத்து போட்டு ரூல் ஆக்கிட்டாங்க. அதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா, மாநில மாணவர்களுக்கு மாநிலத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் 50% இடஒதுக்கீடு அளிக்கணும்னு மருத்துவ மசோதா சட்டம் 2019 நிறைவேற்றப்பட்டு செப்டம்பர் மாசம் 20 பிரசிடென்ட் சைன் பண்ணி அது ரூலாவே வந்துச்சு. ஆனா புதுச்சேரியில இதுவரைக்கும் அந்த 50% இடஒதுக்கீடு வாங்கி தருவோம்ங்கிறத எந்த வித நடவடிக்கையும் எடுக்கல. ஆனா இந்த நம்ம புதுச்சேரி அரசாங்கம் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமா மார்ச் மாசம் நிறைவேற்றி 50% இடஒதுக்கீடுங்கிறது ஆளுநருக்கு அனுப்பி ஆளுநர் வந்து மத்திய அரசு அனுப்புறதா சொல்றாங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு மோசடியான விஷயம். அந்த மோசடியான விஷயம் என்னன்னா, 9 மருத்துவக்கள் இந்த மருத்துவ மசோதா சட்ட பிரகாரம் பாத்தீங்கன்னா 9 மருத்துவக்கல்லூரிலையும் நம்ம 50% இடஒதுக்கீடு வாங்கணுங்கிறது தான் சட்டம். ஆனா இங்க 3 மருத்துவக் கல்லூரிக்கு மட்டும் 50% இடஒதுக்கீடுங்கிறத ஒரு குழப்பமான விஷயத்தை அனுப்பி மாணவர்கள் வந்து ஒரு திசை திருப்பர் விடமா மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்திலே வந்து இந்த 50% இடஒதுக்கீடு வந்து ஆளுநர் வழியா அனுப்பப்பட்டதா தெரியுது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இரவு நேர ஊரடங்கை முழுமையாக ரத்து செய்து கலெக்டர் உத்தரவு. கடைகள் பார்கள் வழக்கம் போல் செயல்படலாம் என தகவல். தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் சிறை அமைத்து நூதன போராட்டம். தமிழக கவர்னருக்கு கண்டனம். பாஜகவினர் கல்வித்துறையை முற்றுகையிட்டு போராட்டம். தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த கோரிக்கை. பருவமழையை எதிர்கொள்வது குறித்து அமைச்சர் ஷாஜஹான் ஆலோசனை. பல துறை அதிகாரிகள் பங்கேற்பு. இன்றைய செய்திகள் எத்தனை நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.